இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுண்டக்கா கார குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில் தனியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம், சும்மா கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. இதோடையே இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றாம தான் இது பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வதக்கியாச்சு. இதை கொஞ்ச நேரம் எடுத்து வச்சு ஆற வைக்கலாம், அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண்சட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மண்சட்டியில் தான் செய்ய போகிறோம், அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சட்டி காஞ்சிச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிச்சு, இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்குங்க, நல்லா மசிற அளவுக்கு வதக்குங்க. தக்காளி வதங்கிச்சுங்க, இப்போ சுண்டக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டக்காய் வந்து ஒரு உரலில் போட்டு இடித்து அலசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுல அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பேஸ்ட் மாதிரி இருக்கா. இதோட ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன். நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், திக்காகட்டும். அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துருச்சு, நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த டைமில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இதோ பாருங்கள் நம்ம சுண்டக்காய் கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக்